Welcome to Python for Toddler series. So, previous video, we என்ன program பாத்துறோம் அப்படினா ஒரு ஸ்டூடண்ட்க்கு எப்படி நம்ம एवरेज கண்டுபிடிச்சிட்டு அந்த एवरेज மார்க் பேஸ் பண்ணி அவங்க எந்த கிரேட்ல இருக்காங்க லைக் ஏ கிரேடா பி கிரேடா இல்ல அந்த ஸ்டூடண்ட் பாஸ் ஆ ஃபெயிலா அப்படினு எப்படி அந்த ஸ்டூடண்டோட ஒரு एवरेज மார்க் வச்சு நம்ம கிரேட் நாம எப்படி டிசைட் பண்றது அப்படிதான் நாம பாத்தோம் சோ அந்த மாதிரி ஒரு program போடணும் அப்படினா அதுக்கு என்ன லாஜிக் நாம யூஸ் பண்ணனும் நாம பாத்துறோம் சோ प्रीवियस program பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த program போய் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற programs எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் ஓகே இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்టిక్యులர் நம்பரையும் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச்ல இருக்கிற என்னென்ன நம்பர்ஸ் எல்லாமே அந்த ஒரு பர்టిక్యులர் நம்பரால டிவைட் ஆகும் அது எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படிதான் நாம பார்க்க போறோம் ஓகே ஜூபிடர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம் So first, எப்பயுமே நம்ம ஒரு கோடுக்கு லாஜிக் எழுதிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும்ங்கறத நாம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எப்படி நாம அந்த அவுட்புட்க்கு ஏத்த மாதிரி கோட் எழுதிறது அப்படி நாம பார்க்க போறோம் சோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும்ங்கறத நாம ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன தரணும் அப்படினா ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நாம வந்துட்டு கொடுத்துறணும் சோ ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படினா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சோ சே எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா 10 ல இருந்துட்டு 20 வரைக்கும் சோ இது வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படினு சொல்றோம் அதாவது ரேஞ்ச் 10 டு 20 10 ல இருந்துட்டு 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்து அடங்கும் சரியா சோ இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்துட்டு நாம வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம் சோ செகண்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த நம்பர்ஸை நாம வந்துட்டு ஒரு பர்టిక్యులர் நம்பரால நாம வந்துட்டு டிவைட் பண்ணுவோம் அது எந்த நம்பரோ அந்த நம்பரை நாம இந்த இடத்துல கொடுத்துறணும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ஆல டிவைட் பண்ணனும் அப்படினா 2 அப்படினு நாம இந்த இடத்துல நம்பரை கொடுத்துறணும் சோ थर्ड என்ன ஸ்டெப் நடக்கணும் அப்படினா ஏதோ ஒரு லாஜிக் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகும் சோ பெர்ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு फोर्थ ஸ்டெப்ல அவுட்புட் எப்படி வரணும் அப்படினா 10 ல இருந்து 20 வரைக்கும் எந்தெந்த நம்பர் எல்லாமே இந்த 2ங்கற நம்பரால டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் எல்லாமே நமக்கு வந்து அவுட்புட் வரணும் சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 14 16 அப்புறம் 18 சோ இதெல்லாம்மே தான் நமக்கு வந்துட்டு டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் சோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணனும் அப்படினா எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் அப்படினு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்கணும் அதுக்கு அப்புறமேட்டு எந்த நம்பரால டிவைட் பண்ணனும் அப்படினு கேக்கணும் थर्ड வந்துட்டு அது ஏதோ ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணனும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு फोर्थ ஸ்டெப்ல நமக்கு வந்து அவுட்புட் வரணும் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே அந்த நம்பரால டிவைட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே இந்த நம்பர் எல்லாமே தான் டிவைட் ஆகும் அப்படினு நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து தரணும் சோ இப்படிதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வேணும் சோ இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட மெயின் ஸ்டெப் அந்த கோடுக்கு எப்படி லாஜிக் எழுதுறது அப்படி நம்ம பார்க்க போறோம் சோ இதுக்குமே சேம் தான் ஒரு ஹியூமன் கிட்ட நாம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டம் கிட்டயும் சொல்லுவோம் சோ இந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாஸ்க் என்ன அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நாம கொடுத்துருவோம் சோ 10 ல இருந்து 20 வரைக்கும் எந்தெந்த நம்பர் எல்லாமே நமக்கு 2 ஆல டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே எனக்கு வந்து சொல்லு அப்படினா நாம வந்து இந்த இடத்துல சொல்ல போறோம் இதுதான் நாம பண்ணக்கூடிய டாஸ்க் இத ஒரு ஹியூமன் கிட்ட நாம எப்படி சொல்லுவோம் சோ ஃபர்ஸ்ட் நாம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் எப்படி சொல்லுவோம் அப்படினா 10 ல இருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நம்பரையும் 2 ஆல டிவைட் பண்ணு 2 ஆல டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆச்சு அப்படினா டிவைட் ஆகற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு சொல்லு அப்படி நாம வந்து சொல்லுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஹியூமன் என்ன பண்ணுவாங்க அப்படினா 10 ல இருந்து 20 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குமோ அத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வெச்சுப்பாங்க லைக் 10 11 12 13 14 15 16 17 18 அதுக்கு அப்புறம் 19 அதுக்கு அப்புறமேட்டு 20 சோ 10 ல இருந்து 20 வரைக்கும் அப்படினா இதுதான் 10 ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இப்போ இந்த ஒவ்வொரு நம்பருமே நமக்கு வந்துட்டு 2 ஆல டிவைட் பண்ணுவாங்க சோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படினா சோ 10 ஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்ணுவாங்க சோ இது வந்துட்டு 5 டைம்ஸ் டிவைட் ஆகும் சோ கம்ப்ளீட்டா 0 நமக்கு வந்து டிவைட் ஆயிடும் சோ இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகிறதுனால இந்த 10ங்கற நம்பர் வந்துட்டு 2 ஆல டிவைட் ஆகும் அப்படி நாம சொல்லலாம் சோ அப்ப வந்துட்டு இந்த 10ங்கற வந்துட்டு நம்பர் வந்துட்டு divisible by 2 அப்படி நாம சொல்லலாம் சோ திரும்ப அடுத்த நம்பர் எடுப்பாங்க அடுத்த நம்பர் எடுத்துட்டு திரும்ப 2 ஆல டிவைட் பண்ணுவாங்க சோ 5 டைம்ஸ் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்துட்டு 1 னு வரும் சோ ரிமைண்டர் இந்த மாதிரி 1 னு வந்துச்சு அப்படினா இந்த 11ங்கற நம்பர் வந்துட்டு 2 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது அதாவது டிவைட் ஆகும் பட் இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வரும் நமக்கு சோ டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வரதுனால இது வந்துட்டு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது அப்படினு சொல்லிட்டு இந்த 11ங்கறத கம்ப்ளீட்டா டிவைட் ஆன நம்பர்ல சொல்ல மாட்டாங்க விட்டுட்டு அடுத்த நம்பர் பார்ப்பாங்க சோ அடுத்த நம்பர் நாம எப்படி பண்ணுவோம் சோ திரும்ப 12 டிவைடட் பை 2 இது வந்துட்டு 6 டைம்ஸ் நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது சோ கம்ப்ளீட்டா டிவைட் ஆகிறதுனால இந்த 12ங்கற நம்பரும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும் அப்படி நாம வந்து சொல்லுவோம்
ஸோ இப்படி தான் ஒரு ஹியூமன் வந்து ஒரு நம்பர் டிவைட் ஆகுதா இல்லையாங்கிறத நாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஸோ இந்த லாஜிக்கை நாம் எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நம்ம பைத்தானில் கோட் எழுதுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம், அதை எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணுமோ அந்த நம்பருமே நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிற இந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ நம்ம பார்த்து சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் என்ன அவுட்புட் போட்டிருந்தோமோ அதே தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் போடும்போது இந்த இடத்துல நான் 10 கொடுக்கல. ஸோ அது ஆக்சுவலாக 10 தான் வரும். ஸோ 10ல இருந்துட்டு 20 வரைக்கும் அப்படின்னா அந்த 10ங்கிற நம்பரும் 2 டிவிசிபிள் தான். ஸோ அதனால 10ங்கிற நம்பரும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10, 12, 14, 16, 18, 20. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே தான் 2 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். 10ல இருந்து 20 வரைக்கும் நாங்கள் நம்பர்ஸ் நம்ம எடுக்கும்போது, ஸோ அது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து டிவிசிபிள் நம்பர் அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல எந்த லாஜிக் பிரகாரம் நடந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் ஒரு நம்பர் வந்து நம்ம வந்து தரோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்னோட ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட் அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இன்னொரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸாக நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் அது கண்டுபிடிக்கணுமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை நான் இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ 10ல இருந்து 20 வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 10ங்கிறத நான் வந்து என்ன தரேன் அப்படின்னா, ஸ்டார்ட்ங்கிற வேரியபிளில் கொடுத்துட்றேன். இந்த 20ங்கிற நம்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எண்டுன்னு ஒரு வேரியபிளில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதுதான் இந்த ரெண்டு லைனில் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 2 நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எந்த நம்பரால் எனக்கு அது வந்து டிவைட் பண்ணணுமோ அதை வந்துட்டு இன்னொரு வேரியபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ 10ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாமே எனக்கு 2 டிவைட் ஆகுங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2ங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் இந்த 2ங்கிறத நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்பில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் எண்ட் பிளஸ் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம தியரி கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது ஃபார் லூப் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் லூப் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இப்படி அடுத்தடுத்து போகிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் நம்பர் லைக் 10, 20 அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் நம்பர் ஒரு எண்ட் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதை நம்ம ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 10ல இருந்துட்டு 20 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லா நம்பர்ஸுமே அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலில் நம்ம தியரி வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்னென்ன ஒரு டவுட் இருந்தாலோ, இல்லை இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, ஸோ தியரி வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே கிளியராகவே புரியும். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்ட் கமா எண்ட் பிளஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட்டில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட்டில் 10 இருக்குது. ஸோ 10ங்கிற வேல்யூ இருக்கும். எண்டில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா, 20 இருக்கும். ஸோ 20+1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரேஞ்சில் எப்பயுமே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல 20 கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் தான் அது எடுத்துக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ரேஞ்ச் கொடுக்கும்போது ஒரு நம்பர் இந்த மாதிரி நம்ம +1 எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்போம். ஸோ 20+1 நம்ம இந்த இடத்துல தரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, 21 வரைக்கும் இருக்கும்.
So 10 ல இருந்துட்டு 21 வரைக்கும் அப்படினா ஸோ 10ல இருந்து 21 வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம ரேஞ்சில் கொடுத்தோம் அப்படின்னா அது வேல்யூஸ் எடுக்கும்போது 10ல இருந்துட்டு நம்மளுக்கு 20 வரைக்கும் எடுக்கும். அதாவது இந்த ரேஞ்சில் ஒரு நம்பரை அதை வந்துட்டு மைனஸ் பண்ணி எடுக்கும். ஸோ 21 நம்ம கொடுத்தோம்னா தான் அது வந்து நம்மளுக்கு 20 நம்பர் வரைக்கும் எடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 20 கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இது 20 எடுக்காது, 19 தான் இது வந்து எடுக்கும். அதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி தான் எடுக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 21 கொடுத்துருக்கிறதுனால இது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் உள்ளே போகும்போது 21ங்கிற நம்பரை ஒரு நம்பர் மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 20 வரைக்கும் எடுக்கும். ஸோ 10ல இருந்துட்டு 20 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குமோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நாம் இந்த ரேஞ்சில் நம்ம இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் டெசிஷன் மேக்கிங்கில் இஃப் கண்டிஷன் என்னென்னு நம்ம தியரி கான்செப்ட்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐ மாடுலோ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற ஒரு கண்டிஷனை செக் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் ஃபஸ்ட் நம்ம ஐ கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட ஐ வந்து ஃபஸ்ட்டு இந்த 10ங்கிற நம்பர், அதாவது நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் 10ல இருந்து 20 வரைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பரை பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இஃப் ஐ மாடுலோ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 0 நம்ம செக் பண்ணும்போது ஐ இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணும் அப்படின்னா 10 மாடுலோ நம்பர். ஸோ நம்பர்ங்கிற இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கொடுத்துருக்கோம். ஸோ 2 அப்படின்ட்டு டிவைட் பண்ணும். ஸோ 10 மாடுலோ 2ங்கிற ஆப்ரேஷன் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 10 மாடுலோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டரை பார்க்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 2 அப்புறம் இந்த இடத்துல 10 டிவைட் பண்ணும். ஸோ 5 times. ஸோ 10 இந்த இடத்துல 0 வந்துருச்சு. ஸோ மாடுலோ அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிமைண்டரை தான் இது வந்து பார்க்கும். ஸோ மேலே இங்கே இருக்கிற இந்த நம்பரை அது வந்து பார்க்காது. ஸோ இந்த இடத்துல 0 இருக்கா இல்லையான்னு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது 0 இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும். ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் தி டிவிசிபிள் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ இது வந்துட்டு பிரிண்ட் அடுத்த லைனுக்குள்ளே போகும். அடுத்த லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ பிரிண்டில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு அப்படியே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐயில் என்ன வேல்யூ இருக்குமோ அந்த ஐயை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஐயில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. ஸோ அந்த 10ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த லூப் எங்கே போகும் அப்படின்னா திரும்ப ஃபார் லூப்புக்கே போகும். ஃபார் லூப்புக்கு போகும்போது ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐ என்ன பண்ணும் அப்படின்னா 10ல இருந்துட்டு அடுத்து இந்த 11 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறமேட்டு திரும்ப இந்த இஃப் கண்டிஷனுக்கே வரும். இந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்துட்டு திரும்ப இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ திரும்ப 11 மாடுலோ 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். ஸோ 11 மாடுலோ 2 செக் பண்ணும்போது நம்மளுக்கு இதே மாதிரி செக் ஆகும். ஸோ 5. ஸோ 10 டிவைட் ஆகிட்டு இந்த இடத்துல ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால இந்த இஃப் கண்டிஷனுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஆகாமல் திரும்ப இந்த ஃபார் லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 11ங்கிற நம்பரை விட்டுட்டு இந்த 12ங்கிற நம்பருக்கு போகும். இப்போது ஐ வந்துட்டு 12 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப அதே மாதிரி 12 மாடுலோ 2 பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 12 மாடுலோ 2 பர்ஃபார்ம் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி ஸோ 6 times 12 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 0 வருது. ஸோ திரும்ப இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஐ மாடுலோ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும்போது ஆமாம் இந்த இடத்துல 0 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். ஸோ தி டிவிசிபிள் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 12ங்கிற நம்பர் இருக்குது. இந்த 12ங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப 13 போகும். ஸோ 13ங்கிற நம்பரை டிவைட் பண்ணும்போது 0 வராது. ஸோ அதனால் இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணாது. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 14ங்கிற நம்பருக்கு ஐ போகும். ஸோ திரும்ப 14 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிஷன் வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 14 பிரிண்ட் பண்ணிருச்சு. திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த 15ங்கிற நம்பர் வந்துட்டு டிவைட் ஆகாது. ஸோ அதனால் இதை பிரிண்ட் பண்ணாது. ஸோ திரும்ப வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த 16ங்கிற நம்பருக்கு போகும். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக 2 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 16 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப ஃபார் லூப் போகும். இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த 17ங்கிற நம்பர் வந்துட்டு பிரிண்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 18 போகும். 18 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான்.
அதனால இந்த இடத்துல 18 print ஆகும். திரும்ப 19 நம்மளுக்கு வந்துட்டு டிவைட் ஆகாது, ஸோ அதனால் அது பிரிண்ட் ஆகாது. திரும்ப அடுத்த இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 20 நம்பருக்கு போகும். ஸோ 20 நம்பர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிறதுனால இந்த இடத்துல 20 பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதோட ப்ரோக்ராம் நம்மளுக்கு டெர்மினேட் ஆகாது. திரும்ப இது வந்து ஃபார் லூப்புக்குள்ளே, இஃப் கண்டிஷன்லேருந்து மேலே ஃபார் லூப்புக்குள்ளே போகும்போது அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு இந்த இடத்துல போய் பார்க்கும். இந்த இடத்துல எந்த ஒரு நம்பருமே இல்லை நமக்கு. அந்த ரேஞ்சில் நம்ம 10 to 20 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து எந்த வேல்யூமே இந்த இடத்துல ஃபெச் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ அதனால இந்த லைன்லேருந்து நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதோட நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டெர்மினேட் ஆயிடுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு சர்டைன் நம்பர், அதாவது 2 or 3 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு 10 to 20 வரைக்கும் எந்தெந்த நம்பர் எல்லாமே 2 டிவைட் ஆகும், எந்தெந்த நம்பர் எல்லாமே 3 டிவைட் ஆகும்ங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கோட் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கோட்லேயே நம்ம இன்னும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அது என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்ட் வேல்யூவும் சரி எண்ட் வேல்யூவும் சரி நாமளாக தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதை வந்துட்டு ரன் டைமில் வாங்குற மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கோடில் நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்களே இந்த ஆல்ட்ரேஷன் என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆல்ட்ரேஷனுக்காக நான் இதே கூட நான் காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்ட்டு இந்த லைன் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு enter your start value கொடுத்துட்டு ஒரு colon. அதுக்கப்புறம் திரும்ப இந்த end நம்பர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல திரும்ப int of input of அப்படின்னு கொடுத்துட்றோம். enter your end value அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நம்பருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு திரும்ப இந்த இடத்துல int of இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தி நம்பர் டு பி டிவைடட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டார்ட் வேல்யூவை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 10 கொடுத்துருந்தோம். ஸோ அதே 10 நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ 10 அதுக்கப்புறமேட்டு என்ட்ரு கொடுக்கும்போது திரும்ப எண்ட் வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ எண்ட் வேல்யூ வந்துட்டு எந்த நம்பர் நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர், அதாவது எந்த நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல 20 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ 20 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ தேர்ட் என்ன கேட்குது அப்படின்னா, அது வந்துட்டு எந்த நம்பரால் டிவைட் ஆகும்ங்கிறத செக் பண்ணணுமோ அதை வந்து கேட்குது. இந்த இடத்துல இப்போ நம்ம 2 டிவைட் ஆகுமா அப்படின்னு தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும்தான் மாறியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க இந்த கோட் யூஸ் பண்ணி நம்மளால் 10 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் எதெல்லாமே 2 டிவைட் ஆகுமோ அதை மட்டும்தான் நம்மளால் இந்த கோட் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் இப்போ நம்ம செகண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு மாடிஃபைட் கோட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணாலும் எந்த நம்பரால் அது டிவைட் ஆகும்ங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் வேல்யூ நான் என்ன தரேன் அப்படின்னா 50 அப்படின்னு கொடுத்துட்டு எண்ட் வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 115 கொடுத்துட்றேன். 115 கொடுத்துட்டு எந்த நம்பரால் டிவைட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கொடுத்துட்றேன். 5 கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணாலுமே பாருங்கள், எனக்கு வந்துட்டு 50 150 நம்பர் வரைக்கும் எந்தெந்த நம்பர் எல்லாமே எனக்கு 5 டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே எனக்கு வந்து எனக்கு அவுட்புட்டாக இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு டிவைட் பண்ண போகிறோங்கிறது ஒரு சில டைமில் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாமல் இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி இந்த செகண்ட் கோட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் நம்பரால் எந்தெந்த நம்பர் எல்லாமே டிவைட் ஆகுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். பை பை.